அழகு கைஸ் தான் உங்க ஆர்பிகே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லா வீடியோக்கும் ஒரே ஷர்ட்ல இருக்கிறேன் வந்து நினைச்சுக்காதீங்க. புது ஷர்ட்லாம் வந்து துவைக்க முடியல, மழை பெறதுனால என்னால காய வைக்க முடியல, அதனால இந்த கப்ல இந்த வீடியோ வந்து பண்ணி நிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனா, நேத்து வேலரண்ட் மும்பை சர்வர்ல ஒரு ஆக்கர் கிட்ட தர்மடி வாங்கிட்டு இருந்தேன். டாப் 5 கேம்ஸ் எல்லாமே மல்டி பிளேயர் தான். மல்டி பிளேயர் தானே நாரகாசா செய்யறாங்க, அதுக்காக சிங்கிள் பிளேயர்ல ஹேக் இல்லையான்னு வந்து கேட்காதீங்க. சிங்கிள் பிளேயர்ல சீட் பண்ணா அது பேர் மோடு, மல்டி பிளேயர்ல சீட் பண்ணா அது பேர் ஹேக்கிங். சோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ இதுல வந்து நான் ஒரு 5 கேம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்க எதிர்பார்க்கிற கேம்ஸ் மட்டும் இருக்காது, எதிர்பார்க்காத சில கேம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ நல்லா அந்த ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து ரிலாக்ஸா உட்காந்து வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா, நம்ம 5th பிளேஸ், டாப் 5ல 5th பிளேஸ் வருமா? ஆக்கினா இருக்கட்டும், டாக்ஸிசிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணா கூட நம்ம அதுல கண்டிப்பா கால் ஆஃப் டியூட்டி வைக்கணும். எஸ், சோ கால் ஆஃப் டியூட்டி வார் ஜோன். சோ வார் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீயா விட்ட ஒரு கேம்னே வந்து சொல்லலாம். வார் ஜோன் வந்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்து பூந்தானுங்க, சர்வரே வந்து கிராஷ் ஆச்சு, யாராலையும் கேமே விளாட முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் ஆன வார் ஜோன், அதுல வந்து ஹேக்கர்ஸ்லயும் வந்து ஒரு நம்பர் ஒன் ரீச்சுக்கு வந்துச்சு. எதுனாலனா வார் ஜோன் வந்தோடனே பாத்தீங்கன்னா ட்விட்ச்ல வந்து நிறைய பேர் வந்து லைவ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ லைவ் ஸ்ட்ரீமருக்கு வந்து பாத்தீங்கன்னா வார் ஜோன் நிறைய பேட்டில் ராயலாம் கீழே தள்ளிட்டு ஒரு காம்படிட்டிவான இடத்துல இருந்தது. எல்லாருமே வார் ஜோன் லைவ், ஏன்னா கண்ட்ரோலர் பிளேயர்ஸ்க்கு அது நிறைய ஏம் அசிஸ்ட் எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து ஓரளவு ஏம் அசிஸ்ட் வந்து இருக்கணும். முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா வார் ஜோன் வந்து கண்ட்ரோலர் பிளேயர்ஸ் தான் வந்து கண்ட்ரோலர் பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணி இப்படி எல்லாம் இருந்தாங்க. பட் வார் ஜோன் பண்ண தப்பு என்னதுன்னா, அவங்க வந்து ஒரு ஆன்டி சீட்டுன்றத ஃபர்ஸ்ட் வந்து வைக்கல. சோ இதை வந்து பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய சீட்டர்ஸும் உள்ள வந்து பூந்துட்டாங்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல, கூகுள்ல போய் வார் ஜோன் ஆக்ஸ் சீட்ஸ் வந்து பிரீமியம் எடிஷன் எல்லாம் ஃப்ரீயா விடுவாங்க. ஐ மீன் ஃப்ரீ இல்ல, ஒரு ஒரு காசு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு பிளான்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, வாங்கி வந்து ஏமாத்தலாம். சோ அந்த அளவு வந்து சீட்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஹேக்கர்ஸ். இதை வச்சுட்டு வார் ஜோன் ஃபுல்லாவே, அதாவது நீங்க ஒரு மேட்ச் போட்டா கண்டிப்பா அதுல ஒரு ஹேக்கர் வருவான்ற மாதிரி வந்து டிசைட் ஆச்சு. அண்ட் இது பார்த்தாதுன்னு நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வார் ஜோன் வந்தோடனே புது புது ஸ்ட்ரீமர்ஸா வந்தாங்க. எதுனாலனா வார் ஜோன் வந்து நல்லா போகுது, இதை வச்சு காசு சம்பாதிக்கலாங்க. ஒண்ணுமே இல்ல, கூகுள்ல போய் ஸ்ட்ரீமர்ஸ் காட்டு, இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ் வந்து சீட்டிங் பண்ணி மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் யாரும் வருவாங்க, நம்ம கேம் வார் ஜோன் தான் வரும். ஏன்னா வார் ஜோன் மட்டும் நிறைய ஸ்ட்ரீமர்ஸ், அதுவும் ஃபீமேல் ஸ்ட்ரீமர்ஸ் சொல்லவே தேவையில்ல, வார் ஜோன்ல சீட் அப்படி வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி சீட்னா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சென்ஸே இல்லாதவங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வேலரண்ட் ஏமாத்துறோம்னு வைங்க, நம்மளுக்கு அந்த கேமை பத்தி தெரியும், அதனால ஏம் பட்டுன்றத பதிலா இஎஸ்பிஎச்சு அப்படிதான் ஏமாத்துவாங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மவுஸ கூட தொடாத மாதிரி எல்லாம் சீட்டு போட்டு வச்சு ஃபன் பண்ணி நிற்பாங்க. சோ அவ்வளவு ஹேக்கர்ஸ் வந்து பேன் பண்ணி, அதே மாதிரி அவங்க அதுக்கடுத்து ஒரு சீட் இன்ஜின், அதாவது ஆன்டி சீட் வந்து ரெடி பண்ணாங்க. பட் அதையும் ஒரே நாள் ஹேக்கர்ஸ் வந்து பிரேக் பண்ணி புது புது சீட்ஸ் எல்லாம் வந்து விட்டாங்க. அண்ட் ஃபைனலா அவங்க ரெடி பண்ண சீட்டு தான் ஆன்டி சீட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் வாயில் வரும்போது ரிகார்ட் செட்டா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் பேன் பண்ண முடியல, பட் ட்ரோல் பந்து. சோ ஹேக்கர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்போம், ஹேக்கர்ஸ் வந்து நார்மல் பிளேயர்ஸ் சுட்டா அவங்க வந்து இன்விசிபிள் ஆயிருவாங்க. சோ நான் ஹேக்கர்ஸால வந்து எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து ஹேக்கர்ஸே வந்து ட்ரோல் பண்ணி எரிச்சலாக்கக்கூடியது. பட் இப்பயும் வந்து சொல்றேன், வார் ஜோன்ல ஹேக்கர்ஸ் அவங்க பேன் பண்ணல, ஹேக்கர்ஸ் ட்ரோல் தான் அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளவு ஹேக்கர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. வார் ஜோன் ஹேக்கிங் அந்த சீட்ஸ் எல்லாம் மட்டும் கூகுள்ல ஈஸியாவே வந்து கிடைக்கும், அதுக்காக வந்து ஏத்தி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? சோ ஏன்னா வார் ஜோன் வந்து எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆனாங்கன்னா ஹார்ட்வேர் பேன் வைக்கலாம் வந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னமும் அதுல அவ்வளவு ஹேக்கர்ஸ் வராங்க. அண்ட் இன்னமும் நிறைய ட்விட்ச் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபைல ஓட வச்சு ஹேக் பண்ணி காசு சம்பாதிச்சு இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரைடே 13, சோ தமிழ் கேமிங்ல நான் கூட ஃபர்ஸ்ட் தமிழ் கேமிங் வந்து அந்த ஃப்ரைடே 13 வச்சு தான் பார்க்க ஆரம்பிச்சா. ஃப்ரைடே 13 இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, என்ன ப்ரோ அதுல பிளேயர்ஸே இல்ல, அதுல என்ன ப்ரோ பெரிய ஆக்குன்னு. பட் ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு 2017 நினைக்கிறேன், அந்த மாதிரி டைம்ல ஃப்ரைடே 13 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இப்ப எப்படி அமாங்கஸ் நடுவில் டக்குன்னு செம்ம பிளேயர்ஸ் வந்தாங்க. சோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே 13. ஏன்னா அது வந்து ஒரு புது கான்செப்ட், ஒரு பிளேயர்
வந்து மத்த எல்லாரையும் கொள்றது. அதேமாதிரி ஃப்ரைடே 13ன்றது அந்த மூவி வந்து ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸ். ஃப்ரைடே 13ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப லா சூட் போறானாலும் அப்டேட் எதுவுமே வரல. அதே மாதிரி ஜேசனை கொல்ல முடியாத கிளிச் இருக்கு, நிறைய கிளிச்சஸ், பெரிய அப்டேட் வரல பிளேயர்ஸ்ல, இந்த மாதிரி நிறையவே இருந்தாலும் அந்த டைம்ல பிளேயர்ஸ் நிறைய இருக்கும் போது அந்த கேம் வந்து டவுன் கிரேட், அதாவது அதுக்கு வந்து ஒரு டிராபேக் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கர். சோ அதுல என்ன ஆக்கர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஜேசன் வச்சு ஸ்ட்ரைட்டா போய் கவுன்சிலர்ஸ் போட்டு சொல்றதோ இல்ல கவுன்சிலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் கொல்ல முடியாம ஜேசன் வந்து அடிச்சாலும் அவங்க மேல அடிபடாத மாதிரியோ. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆக்ட் போனனாலே இந்த கேம்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஹேக்கினும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹேக்கர்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமும் வந்து ஓரளவு இல்லை, இப்ப அது மோசாவே அழிஞ்சிருச்சு. ஆனா அது அழிஞ்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ். ஓகேவா? சோ ஃப்ரைடே 13 இனிமே லைவ் பார்க்கும்போது இதை யோசிச்சுக்கோங்க, இந்த கேம்ல ஒரு காலத்துல அவ்வளவு சீட்ஸ் வந்து செல் ஆகி நின்றது. ஓகே, தேர்ட் பிளேஸ்ல யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 2 வாரம் இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேமுக்கு 40,000 பிளேயர்ஸ் வந்து கியூல இருக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்ட்ரீம்ல வெயிட் பண்ணா பாத்தீங்க நம்ம ஓவர் வாட்ச் 2. ஓவர் வாட்ச் 2ல என்ன ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர்லாம் பாவண்டா ரொம்ப கஷ்டம்டா. சோ என்ன கேம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவர் வாட்ச் 2. சோ ஓவர் வாட்ச் 2ல அப்படி என்ன ஆக்னா அது வந்த முதல் நாளே ஆக் ஆயிருச்சு. சோ என்னன்றத வந்து சொல்றேன், அந்த ஆக்ல நம்ம எல்லாருமே அட்டாக் ஆகும் ஆயிருக்கிறோம். அது என்னன்றது இப்ப சொல்லட்டா. சோ ஓவர் வாட்ச் 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிளிசார்ட் வந்து உங்க போன் நம்பரை வெரிஃபை பண்ண சொன்னாங்க. எதுனாலனா இந்த மாதிரி ஹேக்கிங்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு பாட்ஸ் நிறைய உள்ள வராம இருக்கிறதுக்கு போன் நம்பர் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. நீங்க எல்லாரும் காண்டா இருப்பீங்க, பட் எதுனால இந்த பிளிசார்ட் அவங்க எல்லாருமே அந்த முடிவு எடுத்தாங்கன்னா வார்சோனை விட்டு இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டு தான் தர்மடி வாங்கினாங்க. இதையும் இப்ப நம்ம ஃப்ரீயா விட்றோம், கண்டிப்பா ஹேக்கர்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டுதான் அவங்க போன் நம்பர் வெரிஃபிகேஷன், ஏன்னா அவங்க அந்த திருப்பி வந்து அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி நிறைய வெரிஃபிகேஷன் அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போதோ இந்த ஹேக்கர்ஸ் காண்டாயிட்டு உள்ள சீட்டு தான் யூஸ் பண்ண முடியல, ஆனா யாருமே விளாட வைக்க கூடாதுன்றதுக்காக டிடிஓஸ் அட்டாக் பண்ணாங்க. சிம்பிளா சொன்னா டினையல் ஆஃப் சர்வீஸ். 40,000 பிளேயர்ஸ் நம்மளுக்கு முன்னாடி கியூல இருந்தாங்க, அது வந்து 40,000 பிளேயர்ஸே வந்து கிடையாது. ஏன்னா நீங்க எப்பயாவது யோசிச்சிங்களா 40,000 பிளேயர்ஸ் கியூல இருக்கிறாங்க உள்ளே போக முடியலன்னு வந்து யோசிப்பீங்க, ஆனா உள்ள போய் 40,000 பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களால சீட்டலாம் உள்ள யூஸ் பண்ண முடியலன்றது காரணத்துக்காக டிடிஓஸ் அட்டாக் போட்டாங்க. அது வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஹேக்கிங் பிரச்சனை. அது என்னன்னு சொல்றேன், நீங்க வந்து ஒரு விஷயத்தை இப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணா கூட அதை வந்து தடுக்கிறது தான் அந்த அட்டாக்கோட வேலை. நீங்க ஒரு ப்ராசஸ் அறையில அடவண்ணு மரவில மேலவான விடிஞ்சது அன பறக்க முடியல அடி நகர முடியல. Just to suffer every night, I can feel my leg, my arm. அது வந்து ஹேக்கர்ஸால சாவப்பட்ட கேம் தான், பட் இன்னும் வெளியே வரல, வெளியே வந்தோடனே செய்வோம். இப்ப நம்ம GTA 5 வரும்.
ஜிடிஎஃப்ஐ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ன்றது எல்லாருமே ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அது வந்து நாசமா போனதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஹேக்கர்ஸ், ரெண்டாவது அப்ரஸர். எப்ப பறக்கும் வண்டி எல்லாம் விட்டாலும் அப்பயே எல்லாரும் கேண்ட் ஆயிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜிடி ஆன்லைன் இஸ் ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் நம்ம சொல்ல. நான் பிஎஸ் த்ரீல எல்லாம் விளாடும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபிளாட், தனி காரு, மிஷின்ஸ், ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்றது, அது எல்லாமே பண்றதுனா மிஷினா சொன்னேன், அதுவும் தப்பா வருது, ஃப்ரெண்டோட சேர்ந்து கடமையை செய்தது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. பட் இந்த அப்ரஸர் ஓவரா வச்சிருக்கும் போது ரொம்ப கிராண்டாச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐல வந்து பெரிய அந்த ஆன்டி சீட்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி எல்லாருமே சர்வசாதாரமே வந்து ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த பணமாலாம் வந்து நம்மளுக்கு கொட்டுறது, ஏம் பாட் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட ஒரு பெரிய ஹேக் என்ன, ஜிடிஎஸ் எல்லாம் ஹேக், ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன்ல ஒரு பெரிய ஹேக் நடந்தது எப்பனா 2019-18 அப்போ. என்னன்னா நம்மளுக்கு இந்த ஜிடிஎஃப்ஐல அந்த மொபைல் அந்த சைட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருதா, எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கும்போது ஒரு நோட்டிபிகேஷன் வருது. எப்படின்னா ராக்ஸ்டார் ஜிடிஎஸ் இட்ஸ் கேம்ஸ் வந்தா ஜிடிஎஃப்ஐல என்ன மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா, நம்ம ராக்ஸ்டார் கேம்ஸ், அதாவது ராக்ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் இட்ஸ் வந்து 2019 வருது, இப்பயே வந்து காசு கட்டுங்கன்ற மாதிரி அபிஷியல் மெசேஜ் வர மாதிரி அந்த ஆன்லைன் யூஐல வருது. அதான் அந்த போனுக்கு மேல அந்த போன் நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி இவங்க லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல எப்படி வருதுன்னா, ஜிடிஎஸ் இட்ஸ் வந்து 2019 ரிலீஸ் ஆகுது, இப்பயே காசு கட்டுங்க, அபிஷியல் ரிலீஸ் ஆக போகுது, அந்த மாதிரி ராக்ஸ்டாரே அனுப்புறமே அனுப்புறாங்க. சோ எப்படி ஹேக்கர்ஸ் இறங்கிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா, இமாமா நீ என்ன அட்டீரியல் அதெல்லாம் பாப்பண்ணா, சாரி ஃபார் த நாய்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹேக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னதுன்னா ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க. இது வந்து உண்மையா, இந்த மாதிரி காசு கட்டினா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுதா, இப்படி தான் ப்ரீ, ஏன்னா எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, ஓ இன் கேம்ல வந்து ப்ரீ ஆர்டர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க போல, ஸோ இப்பயே வந்து காசு கட்டலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. பட் ஹேக்கர்ஸ் எப்படிலாம், அதாவது ஜிடிஎஃப்ஐல எல்லாமே ஹேக் தான், இப்போ ஏன் பாட்டு இருக்கு, பணம் கொட்டுறது எல்லாமே இருக்கு, அதெல்லாம் தாண்டி ராக்ஸ்டார் மாய் அஃபீஷியலா ஜிடிஎஸ் இட்ஸ் அதுவும் 2019 ரிலீஸ் ஆகுதுன்னு நான் பாருங்க. ஸோ எஸ், ஆனா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ வந்து நிறைய பேர், இப்போ நானும் வந்து ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் விளாடாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஹேக்கர்ஸ் தான். ஏன்னா இப்போ உள்ள போனா நிறைய பேர் வந்து ஆனா உனா பறந்துக்கினே சுட்டுக்கணும் போறானுங்க. இந்த அப்ரஸர் ஒரு பக்கம் நார்மல் லாபிக்கு போனா அப்ரஸர் பறகுது, ஸோ ஹேக்கிங் லாபிக்கு போனா அவன் காரையே பறக்க விட்டுனுங்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் ஜிடிஎஃப்ஐ வந்து ஒரு காலத்துல இல்லை, இன்னும் ஆன்லைன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா, பட் அப்போ இருந்த அளவு இப்ப இல்லாம ஒரு டவுன் கிரேட் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு காரணம் ஒரு ஹேக்கிங்னால தான். அதே மாதிரி 2019 அதுக்கு ஜிடிஎஸ் இட்ஸ் வரும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு வேலை 2020-21 வரும்னா கூட நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. பட் சம்பவம் அவங்க அந்த மாதிரி போடும்போது ராக்ஸ்டார் உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, தம்பி நாங்கெல்லாம் இதை மட்டும் பண்ண, இதெல்லாம் வந்து எங்களோட அஃபிஷியல் கிடையாது, நாங்கள் ஜிடிஎஸ் இட்ஸ்ன்றது எடுக்கிறது இப்பதான் முடிவு பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தப்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வரப்போனோம் யார் இந்த ஹேக்கிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேமே நாரகாசமா போனதுக்கு காரணத்தை வந்து பார்ப்போமா, எபெக்ஸ் லெஜெண்ட்ஸ். எஸ், ஸோ எபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். வெறும் இந்த 5 கேம் மட்டும் பாத்தீங்கன்னா ஹேக்கிங்னால வந்து டெஸ்ட்ராய் ஆகல, இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து இருக்கு ஹேக்கிங்ஸ்னால. பட் இப்போ நான் எடுத்துக்கிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ். இதை பத்தி நம்ம பர்சனலாவே பேசினா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். பிஎஸ்ஓர் 2019 அது ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் விளாடுறேன் நீங்க, ஆனா போன வருஷம் வரைக்கும் 3 இயர்ஸ் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரே ஒரு கேம் வேலரண்ட் வந்தாலும் நான் ஏபெக்ஸ் தான் அவ்வளவு போக்கஸ்டா விளாண்ட கேமு. பட் ஏபெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது என்ன சொல்ல, பெஸ்ட் ஹேக்கிங் கேம்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் உள்ள குமிஞ்சி தள்ளுவானுங்க. அவங்க கிட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஆன்டி சீட் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, ரெண்டாவது நீங்க ஏபெக்ஸ் எல்லாம் அவங்க ஹேக் பண்றானா இல்லையான்றது வந்து கண்டே குடிக்க முடியாது. எதுனாலும் உங்களுக்கு முதல்ல கில் கேம் எதுவுமே வந்து கிடையாது. இப்ப வார் ஜோன் எல்லாம் வந்த மாதிரி பேட்டில் ராயல் பாத்தீங்கன்னா செத்துட்டீங்கன்னா காட்டுவாங்க, ஃபோர்ட்நைட்னா கூட ஓரளவு க்ளோஸ் காம்பேட் தான் நடக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சோம். ஏபெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் எங்க இருந்து சுடுறான்றதே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது, ரெண்டாவது அந்த ரீகாயில், அதாவது ஏபெக்ஸ் எல்லாம் ஹேக்கர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த ஃபைட் நடக்கும்போது 2 செகண்ட்ல உங்களை கொண்டுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஏபெக்ஸ் அந்த ரீஸ்பான் இருக்கிறானுங்க பாருங்க, ஒன் ஆஃப் த வெர்ஸ்ட் கேமிங் சப்போர்ட்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ ராக்ஸ்டார் கிட்ட வந்து ஜிடிஎஃப்ஐல வந்து இன் கேம்ல இந்த மாதிரி வருது, இப்போ வந்து ஜிடிஎஸ் இட்ஸ் வந்து 2019 ரிலீஸ் ஆக போது காசு கட்டுங்க வருதுன்னு உடனே ராக்ஸ்டார் உடனே ட்வீட் போட்டான், இதெல்லாம் எங்களுது கிடையாது ஏமாறாதீங்கன்னு, அந்த அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டான். பட் ரீஸ்பான் எப்படின்னா, ஒரு ஹேக்கர் ரொம்ப நாள் ஸ்ட்ரீம் பண்றான், இப்போ கால் ஆஃப் டியூட்டில நிறைய ஹேக்கர்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க ஆனா ஹேக் பண்றோம் காட்ட மாட்டாங்க, அப்படி ஏமாத்திக்கிட்டே ஸ்ட்ரீம் பண்ணி மாட்டிப்பாங்க, மாட்டின உடனே கால் ஆஃப் டியூட்டி என்ன பண்ணும், ட்விட்ச்ல பேன் பண்ணிடும். ஆனா ஏபெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் ஹேக் பண்றான்னு ஓப்பனாவே சொல்லிட்டு அவன் ஹேக் வந்து பண்ணிக்கினே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்ச்ல வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காரு. அவனோட வியூவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹேக் பண்றாங்கன்னு பல மாசமா ரெக்கார்ட் பண்ணியும் ரீஸ்பான் வந்து அதுக்கு வந்து எதுவுமே ரெஸ்பாண்டே வந்து பண்ணல. பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ் அந்த கேம்ல வந்து லாயலா விளாடுறாங்க பாருங்க ஸ்ட்ரீமர்ஸ்,
சோ அவங்க வைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் லாபில இருந்து செத்துட்டு ரிப்போர்ட் பண்ணியா ரீஸ்பான் வந்து மதிக்கல. சோ கடுப்பான ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்வீட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதுன்னா இனிமே வந்து நாங்களும் வந்து ஹேக் பண்ண போறோம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல தானே வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சோ அந்த நேரத்துல ரிப்போர்ட் பண்ணி தானே ரீஸ்பான் ரிப்ளை பண்ணல. சோ அந்த டைமையும் மென்ஷன் பண்ணி இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ஹேக் பண்ணீங்கன்னா இவங்க வந்து ரீஸ்பான் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஹேக் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் அந்த ட்வீட் போட்ட உடனே ஃபைனலா ரீஸ்பான் அந்த ஹேக்கரை பேன் பண்ணாங்க. சோ இது வரைக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் பேன் பண்றதுக்கு எவ்வளவு அந்த கேம் வந்து ட்ரை பண்ணிருக்கு. பட் ஏபெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே சொல்றேன், ரீஸ்பான் மாதிரி ஒரு வெர்ஸ்ட் சப்போர்ட்டை நீங்க வந்து பார்க்கவே மாட்டீங்க. ஒரு ஹேக்கர் வந்து தைரியமா லைவ் பண்றான், அதை பத்து அதாவது பாக்குற எல்லா வியூவர்ஸும் ரிப்போர்ட் பண்ணியும் அவங்க ரிப்போர்ட் பண்ணாம தூங்கிட்டு இருக்காங்க. அவன் கேம்ல தான் பெரிய அப்டேட் உள்ள ஹேக்கருக்கும் அப்டேட் உள்ள இது வைக்கிறோம். நானே இது வரைக்கும் இவ்வளவு ஒரு மட்டகரமான ஒரு சப்போர்ட் டீம் வந்து பாக்குறேன். ஏன்னா வேலரன் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளே வந்து பாத்துக்கோம், ஹேக்கர்லாம் வந்து அப்படியே விளையாடும் போது பேன் ஆயிருக்கிறது. ஒரு டாக்ஸிக் சிட்டி பேசுறா கூட இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வேலரண்ட்ல வந்து அது உடனே மெசேஜ் வந்துருது. அடுத்த மேட்சே எனக்கு வந்துச்சு ஒரு டைம். ஏன்னா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ரொம்ப டாக்ஸிக்கா பேசினா ரிப்போர்ட் பண்ணிட்டா அடுத்த மேட்சே அவன் வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் வருது. அவன் பண்ணாலும் பண்ணல, ஆனா ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக அனுப்பலாம். இவனுங்க இவ்வளவு லைவ் இவ்வளவு ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அனுப்பிச்சு ரீஸ்பான் வந்து தூங்கிட்டு கடைசியா ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆன உடனே அவங்க ட்வீட் போட்டு நாங்களும் ஹேக் பண்ண போறோம்னு சொன்ன உடனே தான் பேன் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஹேக்கர்ஸ் வந்து ஏபெக்ஸ்ல சுத்தின்னு தான் இருக்கிறாங்க. இவங்க பெருசா ஆன்டி சீட் எதுவுமே வந்து கொண்டு வரல. ஏபெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அது ஒரு மணி ஒரு காசுக்காக மட்டும்தான் அந்த கேம். காசு வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணிடணும், அது வந்து ஒரு மணி பே டு வின் கேம் மாதிரி ஆகுது. ஸோ எப்படின்னா ஸ்கின்னை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு புது மோடு கொண்டு வரணும் இல்லை புது ஒரு ஆன்டிச்சிக்கு, ஏன்னா இன்னமும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து வராங்க தான். நீங்கள் ஒரு அஞ்சு மேட்ச் போட்டிங்கன்னா அதில் ரெண்டு மேட்ச். ஸோ ஏசியா சர்வரை கூட விடுங்க, ஆனால் ஏசியாலே ஏசியா சர்வரை விட்டுட்டு இந்த ஃபாரின் இந்த நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரீஸ்பான் எப்பதான் இதெல்லாம் திருந்தி அவன் இன்னும் சோளமோட உள்ள இது எங்க இதெல்லாம் கூட போறான். சோ எஸ் சோ இதுதான் இன்னைக்கு நம்ம டாப் 5 கேம்ஸ் டெஸ்ட்ராய்ட் பை ஹேக்கர்ஸ். சரிப்பா பேரை வந்து எவ்வளவு பொறுமையா சொல்ல வேண்டியது, ஏன்னா எனக்கு வந்து பயம் இவன் எப்ப பின்னாடி அடிப்பான்றது வந்து தெரியல. சோ அதனாலதான் வேகமா வந்து பண்ணிட்டு இருக்கிறான். சோ இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ நெக்ஸ்ட் இது வந்து கண்டிப்பா பார்ட் 2 வந்து பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆட் பண்ணி சும்மா உள்ளுக்குள்ள ஜாலியா இருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேம் ஆக் பண்ணி அதனால வந்த காசை வச்சு இவனுங்க ரியல் லைஃப்ல வந்து எப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 70 to 80,000 கிட்ட சம்பாதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா வந்து கண்டிப்பா பார்ட் 2 வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே 13 ஓவர் இனிமே ஓவர் வாட்ச்லாம் அந்த மாதிரி கியூ நிறைய இருக்குன்னா பிளேயர்ஸ்னால ஹேக்கர்ஸ்னால. ஸோ நீங்க வந்து இந்த அஞ்சு கேம்னால ஏதாவது ஒரு கேம்ல ஹேக்கர்ஸ் வந்து என்கவுண்டர்னா உங்ககிட்ட விளாண்டு செருப்படி வாங்கியிருக்கிறீங்களா? நான் வந்து நேற்று தான் வேலரண்ட்ல வாங்கிட்டு வந்தேன். ஸோ நீங்களும் இந்த அஞ்சு கேம்ல யாருக்கிட்டயாவது வந்து காண்டாயி அடி வாங்கி எரிச்சலாயி வெளியே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் வளர்க்கும் போல சாரி எதுனாலும் நானும் இந்த வீடியோ வந்து எவ்வளோ இது வந்து இதுக்கு மேல நான் டைம் ஆகிட்டாலும், ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் நம்மளுக்கு சவுண்ட் கொடுத்து தான் வீடு கட்டி இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து இனிமேல் நைட்டு தான் வந்து வீடியோ பண்ண போல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் இருந்தா அது மட்டும் சாரி. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.